ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தென்னாப்பிரிக்கா சென்று நம்ம இந்திய அணியானது மூணு டெஸ்ட் மேட்ச்சில் ரெண்டு டெஸ்ட் மேட்ச் தோத்துட்டாங்க. ஆனால் மூணாவது டெஸ்ட் மேட்ச்சில் வந்து நம்ம இந்திய அணியானது வின் பண்ணிட்டாங்க. இதை தொடர்ந்து நம்ம இந்திய அணியானது ஆறு ஒன்டே மேட்சையும் மூணு டி ட்வெண்ட்டி மேட்சையும் எதிர்கொள்ள இருக்காங்க. இந்த நிலமையில் டி ட்வெண்ட்டியில் பங்கேற்கும் இந்திய அணி வீரர்களோட லிஸ்ட்டை பிசிசிஐ தெரிவிச்சிருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் இந்திய கிரிக்கெட் அணியோட அதிரடி மன்னனாகவும் ஃபீல்டிங் கில்லி அப்படின்னு சொல்கிற ரெய்னா வந்து இடத்த பிடிச்சிருக்காங்க. இவங்க நீண்ட காலமாக வந்து நம்ம இந்திய டீமில் வந்து இடம் கிடைக்காமல் போராடிட்டு வந்தாங்க. சுரேஷ் ரெய்னா 8 வருஷமாக சிஎஸ்கே டீமுக்காண்டி விளையாண்டுட்டு வந்தாங்க. சென்னை டீமுக்கு 2 வருஷம் தடை விதித்ததுனால குஜராத் டீமில் விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த வருஷம் நடக்கிற ஐபிஎல் மேட்ச்சில் சிஎஸ்கே டீமுக்கு ரெய்னா விளையாட இருக்காங்க. இந்திய அணியில் சுரேஷ் ரெய்னாவோட பேர் இடம்பெற்றதுனால ரெய்னாவோட ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய சந்தோஷத்தை இந்த விஷயம் ஏற்படுத்தியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.